Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாம்பார் சாதம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இது என்னோட ஸ்டைல நான் இன்னைக்கு சொல்லி தரேன். சமைக்க தெரியாதவங்க கூட இத ரொம்ப சிம்பிளா அதுவும் டேஸ்டா செஞ்சிடலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம் வாங்க. இப்ப நான் சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்க ஆப்ஷனல் தான், என்னென்ன காய்கறி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த ஒரு டம்ளர்ல அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே டம்ளர்ல அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு சரியா இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமா புளி எடுத்து அதுலயும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் ஊற வச்சிடலாம். இப்ப நான் அடுப்புல குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆன உடனே சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சிருக்கிறேன். இது ஒரு 7-8 வெங்காயம் மட்டும் போதும். அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குக்கர்ல விசில் வைக்கும் போது நல்லா மசிஞ்சிடும், அதனால முழுசாவே போட்டு வதக்கிக்கோங்க. இப்ப நான் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே போட்டு வதக்க போறேன். நான் வந்து கத்தரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், அவரைக்காய் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இந்த டைம்ல நான் ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் இதுல சேர்த்துக்கிறேன். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போதும் நம்ம நார்மலாக ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 1 கப் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். இது நமக்கு சாம்பார் சாதம் நல்லா குழைவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதனால 1 கப் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பை வந்து நம்ம கணக்கில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு கரெக்டா இருந்தா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப கரெக்டா மீடியம் ஹீட்ல வச்சு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிருங்க. இப்ப விசில் வந்துட்டு இப்ப நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். சூப்பரா குக் ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸ்மெல் சூப்பரா வருது. இந்த டைம்ல நம்ம புளி தண்ணி கரைச்சி இதுல ஊத்தலாம். ஏன் இப்ப ஊத்துறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே புளி கரைச்சி ஊத்திட்டோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே ஈவனா வேகாது. அதனால இந்த டைம்ல நம்ம ஊத்திக்கலாம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொலகலப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சிம்ல அடுப்புல வச்சுக்கோங்க, சரியா வரும். இப்ப நான் சின்ன ஸ்டவ்க்கு குக்கரை மாத்திடுவேன். அது பச்சை ஸ்மெல் போகிறதுக்குள்ள நான் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம சாதத்துல இதை ஊத்திக்கலாம். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியுதா எவ்வளவு கொலகொலப்பா இருக்குன்னு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்.
இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டாலும் கூட இதே மாதிரி இதே கன்சிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும், கட்டியாகாம சூப்பரா இருக்கும். இது மேல கொஞ்சமா நெய் ஊத்தி சர்வ் பண்ணுங்க, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.